வணக்கம். நம்ம எவ்வளவோ வீடியோ சீரீஸ் பண்ணியிருப்போம், ஒரு சில வீடியோ சீரீஸ் மட்டும்தான் நம்ம மனசுல என்னைக்குமே நீங்காம ஒரு புத்துணர்ச்சியான எஃபெக்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது. அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ற இந்த தோரணமலை முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் கடையம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. 2000 அடி உயரத்தில் வீற்று இருக்கிற ஒரு முருகனை பார்க்க நம்ம அந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 படிக்கட்டுகள் ஏறி மேலே போய் தான் பார்க்க முடியும். பட் அங்கே போகக்கூடிய களைப்பை மேலே போய் அந்த சாமியை பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுக்காம ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அந்த முருகனை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நான் ஃபேமிலியோட போயிருந்தேன், என் ஒய்ஃப், அம்மா, குழந்தை எல்லாத்துடையும் தான் போயிருந்தேன். இப்போ உங்களுக்கு நான் போயிட்டு இருக்க வழி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரம்யமாக இருக்குன்னு. மேலே அந்த திருநீர் கொட்டி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோவில் தான் தோரணமலை முருகன் கோவில். கீழேந்து மேலே போகிறதுக்கு 2000 படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட இருக்கும், 6 மண்டபங்களை நீங்க கடந்து போகணும். இதுக்கு போகக்கூடிய வழியில ரெண்டு சின்ன சின்ன வில்லேஜஸா இருக்கும், போற வழிகள்லாம் ரொம்ப ரம்யமா இருக்கும், நம்ம எங்கேயோ வேற ஒரு ஸ்டேட்ல டிராவல் பண்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த பார்க்கிங்கை தாண்டி உள்ள என்ட்ரானுடைய உங்களை ஒரு போர்டு வரவேற்கும், அதுதான் பாத்தீங்கன்னா களக்காடு புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா மேல ஃபாரஸ்ட், கீழே ஆசிரிஸ் ஒரு வில்லேஜ் தான். இந்த கோவில் கோபுரம் அந்த தோரண வாயில்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்ல இருக்க தோரண வாயிலை தாண்டி நீங்க உள்ள போவீங்க, ஆர்ச் இருக்குல்ல அதை தாண்டி உள்ள போவீங்க. உள்ள போனோம்னா கோவிலோட பிரகாரம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே கோவிலோட பிரகாரத்துல உங்களுக்கு ஒரு முருகன் சிலை, இந்த லட்சுமி தேவி சிலை, அப்புறம் ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. இது மூணையும் நீங்க கிராஸ் பண்ணி தான் மேலே போவீங்க. சப்போஸ் நம்ம வயசானவங்களை கூட்டிட்டு போறோம்னா அவங்களால தரிசிக்க முடியாது மேலே வந்துங்கிறதுக்காக, கீழேயே அந்த முருகனோட சிலை இருக்கும். நீங்க வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரியவங்களை கூட்டிட்டு வரீங்கன்னா இங்க கூட அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்க மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி போறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஸ்டாமினா இருக்க பர்சனா, ஒரு ஸ்டாமினா இருக்க பர்சனா 30 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் வயசானவங்க வந்தால் 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம நுழையும் போதே ஆஞ்சநேயர் நம்மளை வரவேற்றாரு. அதுக்கு அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கீழே ஒரு முருகர் சிலை இருக்குன்னு, அந்த ரம்யமான முருகன் சிலையை உங்க இடது கை பக்கமா தரிசிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற மண்டபம் தான் அருணகிரிநாதர் மண்டபம். அருணகிரிநாதர் மண்டபத்தை கிராஸ் பண்ணி நீங்க ஏற ஆரம்பிப்பீங்க. படிகள் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவே இருக்கும், போக போக படிகள் ஸ்டீப்பாக ஆரம்பிச்சிடும். நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போனா கண்டிப்பா கையில ஒரு குச்சி வச்சுக்கணும், குழந்தைங்க உங்க கையை விட்டு விலகாதபடி பாத்துக்கணும், ஏன்னா மேல குரங்குகள் அதிகமா இருக்கும். இந்த மலையை அகத்தியரோட முத பண்ண ஹாஸ்பிட்டல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அகத்தியர் தான் வைத்தியத்தை ஆரம்பிச்சாரு, வைத்தியத்துக்காகவே தனி ஒரு காலேஜை உருவாக்கி அங்க நிறைய மாணவர்களை அவங்க ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு நம்பப்படுது. அறுவை சிகிச்சை முதல் முதலாக நடந்த இடம் இங்கே தான் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால நம்ம பிணிகளை தீர்க்கிற ஒரு இடமா இது கருதப்படுது. இரண்டாவது மண்டபத்தை தாண்டி முத முத இந்த படிக்கட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, கட்டவரில் வச்சு ஊனி ஏறுற மாதிரி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பாறைகளில் செதுக்கி ஏறுற மாதிரி இருந்திருக்கு, அப்புறம் கயிறு போட்டி ஏறுற மாதிரி இப்போதான் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மண்டபமா தாண்டி வரும்போது அகத்தியர் மண்டபம் அங்கே இருக்கும். இது எதுக்காக இந்த மண்டபங்கள் இருக்குன்னா, நம்ம ஏறி வர களைப்பு தெரியாம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க. மார்னிங் 5 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 3:00 வரையும் தான் நீங்கள் மேலே ஏற முடியும். காலம்பரை 5:00 மத்தியானம் 3 மணி வரைந்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா மேலே வந்து வனவிலங்குகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டைமுக்கு மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப கண்டிப்பாக குழந்தைங்க உங்கள் கையிலேருந்து விலகி போயிடக்கூடாது, ஏன்னா குரங்குகளை நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு தெரியுதுல, அந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்தோம். மேலேருந்து பார்க்கும்போது அந்த காட்சிகள் உங்களால் வார்த்தையில் விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரமிப்பூட்டும், அந்த அளவுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு பிளேஸ் போயிருக்கோமா, இப்படி ஒரு மலையில் இருக்க முருகனை பார்க்கறதுக்கு நம்ம போயிருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொண்டு வந்துடும். உண்மையாகவே மேலே ஒரு சாமியை தரிசிக்க தான் நம்ம போகிறோங்கிற ஃபீலை நம்மளுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே. மேலே ஏறும்போது கீழேயே உங்களுக்கு வந்து எல்லா வாட்டர் பேக், ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா மேலே எதுவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கோவில் மட்டும்தான் இருக்குது, கிழக்கு முகமாக பார்த்த முருகன் மட்டும்தான் மேலே இருப்பார், வேறு எதையுமே நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடாது, கடையோ எதுவுமே இருக்காது. கீழேருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு வாட்டர் ஃபால் சூப்பராகவே இருந்தது, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்காக ஜூம் பண்ணேன், பட் ரொம்ப தள்ளி இருந்ததுனால நம்மளால் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் மண்டபம் அபயார் மண்டபம். இந்த அபயார் மண்டபத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணி ஒரே ஸ்டீப்பில் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவில் தெரியும். அந்த கோவில் தெரியறதோட அந்த பக்தியோட ஃபீல்டையே நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். முடிஞ்சால் ஏறிப்பாருன்னு சவால் விடுற அளவுக்கு இருந்தாலும் மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த முருகன் கோவில். நினைத்ததை தரும் தோரணமலை முருகன் கோவில். இந்த கடைசி ஸ்டெச்சில் நீங்கள் ஏற போகிற படிகள் உங்களை நேராக அந்த முருகனை தரிசிக்கிறதுக்கு கொண்டு போகும். அங்க இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும், கிழக்கு முகமா பார்த்து குகையை குடைஞ்சு உள்ள இருக்கிற முருகனை தரிசிப்பீங்க. தரிசிச்சுட்டு அப்படியே உங்க வலது கை பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கும், அதையும் தரிசிக்கலாம். இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலை தரிசிச்சு முடிச்சுட்டு நீங்க கீழே இறங்க வேண்டியதான், வேற எதுவுமே அங்க இருக்காது, கடையோ எதுவுமே இருக்காது. இந்த கோவிலோட சிறப்பு தெரிஞ்சவங்க அங்க போகாம வரக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவை உணர்த்துற மாதிரி அந்த கோவில் இருக்கும். ஒரு தடவை போய் நீங்க உங்க வேண்டுதலை வச்சுக்கோங்க, அது நடந்தா நீங்க அடுத்த தடவை போகலாங்கிற மாதிரி கேரண்டியா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கோவிலோட சிறப்பு இருக்கும். நான் போயிட்டு மெய்மறந்து
தரிசிச்ச ஒரு கோவில்ல இது ஒரு கோவில்னு சொல்லலாம். சுத்தி எந்த விதமான தடுப்பு சுவரோ கம்பி வேலிகளோ இருக்காது. குழந்தைங்களை கூட்டிட்டு போறப்ப கண்டிப்பா உங்க கையில இருந்து குழந்தைங்க மேல இருந்து நவரவே கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு ஆபத்தானதாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்சவரையும் சேஃபா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு திருமலை முருகன் கோவில்ல அடுத்த வீடியோ பிரசன்ட் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் போர்ட்ரேட் பண்றேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.